வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 2வது பாடம் அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.3ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொன்றும் 100 மதிப்பெண்கள் கொண்ட 5 பாடங்களின் சராசரி 90 அல்லது அதற்கு மேல் இருந்தால் தரம் ஏ ஆகும். ஒரு நபர் முதல் 4 பாடங்களின் பெற்ற மதிப்பெண்கள் 84, 87, 95, 91 எனில் 5ஆம் பாடத்தில் குறைந்தபட்சம் என்ன மதிப்பெண் பெற்றால் தரம் ஏ கிடைக்கும்? பாருங்கள், ஒரு 5 பாடங்கள் இருக்குது, ஒவ்வொரு பாடத்துக்கும் 100 மதிப்பெண்கள், சராசரி எவ்வளோ இருக்கணும்? 90 அல்லது அதற்கு மேலே இருக்கணும். மேலே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிரேட் கிடைக்கும்? ஏ கிரேட் கிடைக்கும். 4 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ 5வது பாடத்தில் அவர் குறைந்தபட்சம் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றால் அவருக்கு தரம் ஏ கிடைக்கும், ஏ கிரேட் கிடைக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், 5ஆம் பாடத்தில் பெற வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண் நம்ம எக்ஸ்னு எடுத்திருக்கோம். அப்போ சராசரி எவ்வளோ இருக்கணும்? 90 இருக்கணும். இப்போ சராசரி என்ன? 5 பாடங்களின் மதிப்பெண்களையும் கூட்டி 5 கொண்டு வகுக்கணும். பாருங்கள், முதல் பாடத்தில் மதிப்பெண் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 84. இரண்டாவது பாடத்தில் 87. மூன்றாவது பாடத்தில் 95. நான்காவது பாடத்தில் 91. 5வது பாடத்தில் எவ்வளோன்னு தெரியல, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸு பை 5, மொத்த பாடங்கள் எண்ணிக்கை 5. இதான் என்னது சராசரி. சராசரினா 5ஐயும் கூட்டி 5 கொண்டு வகுக்கணும். இது வந்து எவ்வளோ இருக்கணும்னா குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும்? 90 மதிப்பெண்கள் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு போடக்கூடாது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வரும் 90. அப்போது 90 இருக்கலாம் அல்லது 90 விட அதிகமாக இருக்கலாம். அப்போ குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும்? 90 இருக்கணும். அப்போ அதிகபட்சம் எவ்வளோ இருக்கலாம்? 91 இருந்தாலும் ஏ கிரேடு தான், 92 இருந்தாலும் ஏ கிரேடு தான், 93 இருந்தாலும் ஏ கிரேடு தான், 100 இருந்தாலும் ஏ கிரேடு தான். அப்போ 90லேருந்து 100 மதிப்பெண்கள் இருந்தாலும் என்ன தான்? ஏ கிரேடு தான். அப்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 90, 90 விட அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ இது சுருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? எக்ஸோட மதிப்பு கிடச்சிரும். அதான் என்னது நமக்கு தேவையான மதிப்பெண். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டலாமா? பாருங்கள், 84, 87, 95, 91 இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். 1, 5 கூட்டினா 6, 6, 1, 7, 13, 17, 17 மிச்சம் 1, 10, 19, 19, 27, 35, அப்போ 357. இந்த 4 மதிப்பெண்கள் 84, 87, 95, 91 இது எல்லாத்தையும் கூட்டினா 357. இந்த எக்ஸு அப்படியே வந்துடும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 பெருக்கல், இந்த 5 இங்கே வகுத்தில் இருக்குங்க வந்தால் பெருக்கலாக மாறும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 95, 450. 95 பெருக்கலாம், 450 ப்ளஸ் 357, வலது பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 357. எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 450லேருந்து 357 கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா 93 வரும். அப்போது 5வது பாடத்தில் அவர் பெற வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளவு? 93. 93 வாங்கலாம், அதுக்கு மேலே எவ்வளோ நாள் வாங்கலாம், அதாவது 93லேருந்து 100 வரைக்கும் எதுனாலும் வாங்கலாம். குறைந்தபட்சம் அவர் எவ்வளோ வாங்கியிருக்கணும்? 93 மதிப்பெண்கள் வாங்கணும். வாங்கினாதான் அவருக்கு என்ன கிடைக்கும்? கிரேட் ஏ கிடைக்கும். தேர்ஃபோர் தரம் ஏ கிடைக்க அவர் பெற வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளவு? குறைந்தபட்ச மதிப்பெண் 93 ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.